question number 14, business math பார்த்துக்குறோம். I understand that the total cost function கொடுத்துருக்கீங்க. You are given cost function. You want to find marginal cost function கண்டுபிடிச்சு அது வந்து output வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்ப டோட்டல் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். That we see later. இங்க மார்ஜினல் அப்படின்னாவே ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படி கண்டுபிடிக்கணும்னாவே டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷன் காஸ்ட் ஃபங்க்ஷனை இஃப் யூ டிஃபரன்ஷியேட் யூ ஆர் கெட்டிங் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் த்ரீ எக்ஸ் பிராக்கெட் அது வேணா உள்ள கொண்டு போய்க்க அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 21x கரெக்டா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 21x பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லாட்டி புதுசாக இப்போ தெரிஞ்சுக்க டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பை டி இதோட பார்முலா அல்லது டி டிஃபரன்சியேஷனா டி ஆஃப் அப்படின்னு சொல்லி கூட தெரிஞ்சுக்கலாம். யூ பை டி டி ஈக்குவல் டு வி டாஷ் வி யூ டாஷ் மைனஸ் யூ வி டாஷ் இது வந்து கோசன் ரூல் அப்படின்னு சொல்லி கோசன் பார்க்கலாம். ப்ராடக்ட் ரூல் அண்ட் கோசன் ரூல் ப்ராடக்டாக இருந்தால் டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டாஷ் ப்ளஸ் வி யூ டாஷ் அல்லது வி யூ டாஷ் ப்ளஸ் யூ வி டாஷ் அப்படின்னு ப்ளஸ் அப்படிங்கிறப்ப எப்படினாலும் எழுதிக்கலாம். இதில் அந்த மாதிரி எழுத முடியாது வி டாஷ் வி டாஷ் வி டாஷ் மீன்ஸ் ஃபார் டிஃபரன்சியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் அப்புறம் வி யூ டாஷ் மைனஸ் யூ வி டாஷ் ஸோ இதை பேஸ் பண்ணி சார் இல்லை என்ன ஒரு ஹோல் ஸ்கொயர் எழுதணும் நாட் சார் வி டாஷ் வி ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர் இருக்கிறத ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும் வி அப்படியே எழுதிக்கணும். இது வந்து யூ இது வி அப்படின்னு இருக்கு நியூமரேட்டர் யூ டினாமினேட்டர் வி தென் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் ஒன் இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுத வேண்டியதில்லை டைரக்டாக போடலாம் ஆஸ் யூ ஆர் டூயிங் இட் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ரைட்டிங் திஸ் டே இங்கே என்ன சைன் வரணும் மைனஸ் வரணும் அது யூ அப்படியே இருக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 21 எக்ஸ் அப்படியே இருக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒன் திஸ் ஒன் இஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு சொல்லி அப்படியே இருக்கு நான் கணக்குது நெக்ஸ்ட் ஒன் அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இதனோட டிஃபரன்சியேஷன் என்ன வரும் சிக்ஸ் எக்ஸ் டைட் வரப்போ என்ன வரும் சிக்ஸ் எக்ஸ் ஸோ வெறும் 21 பிகாஸ் எக்ஸ் டிஃபரன்சியேஷன் ஒன் மைனஸ் திஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் தென் இதனுடைய டிஃபரன்சியேஷன் எக்ஸுக்கு ஒன்னு ஃபைவுக்கு ஜீரோ ஸோ இந்த இது வந்து கற்றுச்சு அடுத்தது வந்து மார்ஜினல் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும் எது மார்ஜினல் காஸ்ட் இது இதனுடைய ஓல் வேல்யூ டிக்ரீஸ் வென் அவுட்புட் எக்ஸ் இன்க்ரீஸஸ் இந்த எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாத இந்த டோட்டல் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு காமிக்கணும் நியூமரேட்டரில் எக்ஸ் இல்லாமல் வைக்கணும் இப்போ நான் இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப நியூமரேட்டரில் எக்ஸ் இருந்தால் நியூமரேட்டரில் எக்ஸ் மீன் இந்த இடத்துல நியூமரேட்டரில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஹோல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சப்போஸ் இப்போ எக்ஸுக்கு ஒன் அப்படின்னு போட்டோம்னா இந்த ஆன்சர் போட்டு 35.1 வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் வென் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இங்கே வந்து 35.9 எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படிங்கிறப்போ 70.1 இந்த மாதிரி ஹோல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்போ இங்கே நியூமரேட்டரில் எக்ஸ் இல்லாமல் டினாமினேட்டரில் மட்டும் எக்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் அது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறோம் ஸோ தட் கிளியர் தி ரைட் இப்போ இது எக்ஸ் உள்ளே எடுத்துக்கோ என்ன வரும் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் ப்ளஸ் 21 எக்ஸ் ப்ளஸ் 30 எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆர் ஃபைவா தென் மைனஸ் இதான லெஸ் நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க
உங்களுக்கு வீடியோ டைம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கால்குலேஷன் நான் கொஞ்சம் போட்டுட்டேன். நினைச்சு தெரியாமல் எல்லாம் பணம் செஞ்சுட்டு எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து வெரி சிம்பிள் வந்து இதில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை பார்த்தாலே தெரியும். இந்த 35 25 பிளஸ் 10 செஞ்சுட்டு வாட் இஸ் அவர் நியூமரேட்டரில் எக்ஸல் கூடாது. நம்ம எதுக்காக இந்த சொந்தமாக இருக்கிறோம்னா நியூமரேட்டரில் நோ எக்ஸம், அதாவது புரிஞ்சுட்ட. அதனால தான் இது வந்து இந்த மாதிரி எடுத்து தெரியல எடுத்துட்டு டைரக்டாக நியூமரேட்டரில் போடலாம். நியூமரேட்டரில் எக்ஸ் டினாமினேட்டரில் எக்ஸ் இருந்தால் வேல்யூ வந்து ஓல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், பட் நமக்கு டிக்ரீஸ் ஆகுங்கிறதுக்காக இந்த கால்குலேஷன் எல்லாமே போட்டுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க நியூமரேட்டரில் எக்ஸ் இல்லை, நோ எக்ஸ் தான் வகையில் டினாமினேட்டர். இப்போ எக்ஸுக்கு 1 போட்டோம்னா இந்த ஓல் வேல்யூ நமக்கு வந்து 3.8 இந்த மாதிரி வருது. அது வேணா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. நான் ஹோல் சைடு வந்து போடணும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்லாம் வந்து இந்த ஹோல் சைடு மாற்றிட்டேன். இங்கே ஹோல் சைடு எக்ஸ் பிளஸ் 5 மட்டும்தான் இருக்கு, இதுக்கு இல்லை இல்லையா, இதுக்கு ஹோல் சைடு இருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணி வேணா பார்த்துக்கேன். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ். பொதுவாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாத நமக்கு ஹோல் வேல்யூ குறைஞ்சிட்டே வரும் இல்லையா. ஸோ 1/10, 1/100 இந்த மாதிரி பார்க்குறப்ப இது 0.1, இது 0.01 இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த நியூமரேட்டர் இன்க்ரீஸ் இந்த ஹோல் வேல்யூ டிக்ரீஸிங். ஸோ இந்த வென் எக்ஸ் இன்க்ரீஸஸ் இதை வைத்து இங்கேருந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆவரேஜ் மார்ஜினல் ஆவரேஜ் இல்லையா, மார்ஜினல் டிஃபரன்ஸ் டிக்ரீசஸ் ஸ்டாஃபிக் சேஞ்சஸ். ஸோ மார்ஜினல் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்.